பிரைஸ்லாங்க. இதோ வாஷிங் மெஷின்லையும் வாஷ் பண்ணுறதுக்காக துணிகளை போட்டு வச்சுருக்கிறேன். மேலும் இதோ வாலிலையும் கூட பவுடரில் நினச்சி வச்சுருக்கிறேன் துணிகளை, இந்த மேட்ஸ் கூட மிதியடிகளை கூட நினச்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஹேங்கரில் அங்கங்கே தொங்கிட்டு இருந்த துவைச்ச துணிகளை கூட கிருமி நாசினால் நல்லாவே அலசி அடித்த வெயிலுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வாஷ் பண்ணி காய போட்டு எடுத்து மடித்து வச்சுருக்கிறேங்க. ஆல்ரெடி எங்கள் வீட்டு ஜன்னல்லேருந்து சரியான வெப்பம் வீட்டுக்குள்ளே வரைக்கும் கிடைக்கிறதுனால ஒரு ஹாஃப் டே அப்படியே இருக்கட்டும் தான் நான் வச்சுருக்கிறேன். இதற்கும் மேலே பாருங்கள், இங்கே உள்ள இந்த பாத்திரங்கள்லாம் ஒரு பர்டிகுலர் ரூமில் இருந்தது. அந்த ரூமில் மேலே ஸ்லாஃபில் இருந்த பாத்திரங்கள் தான் எதற்காக இறக்கி போட்டிருக்கிறேன் அப்படின்னா, அதை நம்ம ஒன்றும் பயன்படுத்துகிறதே கிடையாது என்றாலும் அதில் பாருங்களேன், இதோ எலிகள்லாம் நடந்து போன கால் தடங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வீட்டில் சில அசுத்தமான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அவை எல்லாவற்றையும் சுத்தம் செய்ய வேண்டிய தருணம் இது. மேலும் பாருங்கள், இதோ அந்த ரூமில் இருந்ததான மற்ற சில பயன்பாடுக்குரிய மற்றும் பயன்பாடற்ற எல்லா பொருட்களையும் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னால், ஒவ்வொரு பகுதியாக க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த ரூம் அந்த ரூம்னா அது எந்த ரூம்னா எங்கள் வீட்டினுடைய ஜப ரூம், பிரார்த்தனை அறை. ஸோ இந்த ரூமுக்குள்ளே பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரூமினுடைய இந்த ஸ்லாஃபில் இருந்த அவ்வளோ பாத்திரங்களையும் கீழே இறக்கி போட்டு விளக்குறதுக்காக அங்கே சேர்த்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மதுலெல்லாம் நல்லாவே தொடச்சி சுத்தப்படுத்தியாச்சு. இதோ இந்த வாஷ் பேஷின்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பொழுது போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலையை கொடுங்க. நல்லா தண்ணீர் விட்டு எல்லாத்தையும் அலசி கழுவி சுத்தப்படுத்துறதுக்குரிய வேலைகளை பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனால் கண்டிப்பாக எங்களுக்கு போர் அடிக்குதுமா அப்படிங்கிற வார்த்தை பிள்ளைங்கள் இடத்துலேருந்து வராது. ஏன்னால் அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறபடி வீட்டுக்குள்ளே இருப்போம், உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுவோம். அதனால் வரக்கூடிய ஆபத்திலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, கொரோனா என்கிறதான அரக்கணிடத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதற்கும் மேலாக சைனாவில் இப்போ புதுசாக ஒரு நோய் வந்திருக்கிறது, எலிகளினால் வரக்கூடிய நோய் அது, அதான் ஹண்டாஸ். ஸோ அந்த ஹண்டாஸ்ங்கிறது எலிகளால் தான் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியில இல்லை, நம்மளால் வீட்டுக்குள்ளே கூட நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் வாதை நம்மளுடைய கூடாரத்தை அணுகக்கூடாது அப்படின்னால், இந்த மாதிரி நம்ம சுத்தம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை நம்மக்கிட்ட இருக்கிறது. இந்த ஹேங்கர்லாம் எவ்வளோ துணிகள் இருந்தது எல்லாவற்றையுமேவும் இப்போது எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு பிள்ளையை கூப்பிட்டு இந்த இதெல்லாம் வாலில் இருக்க டைல்ஸ்லாம் நீ தொட அப்படின்னு தொடைக்கிற வேலை, இன்னொரு பிள்ளையை கூப்பிட்டு இதோ நான் கீழெல்லாம் அலசிட்டேன் நீ இதை மாஃப் வச்சு தொடச்சி கொடு. ஏன்னா இந்த வாஷ் மெஷின் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலைக்கு அவங்க வரமாட்டாங்க. அதனால் நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம செஞ்சு பிள்ளைங்க செய்யக்கூடிய வேலையை பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, கர்த்தரின் வாக்குத்தத்தின்படி வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படிங்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 91:10 நம்ம வீட்டில் நிச்சயமாக வெற்றி சிறக்கும், அந்த வசனம் உறுதிப்படும். அதனால் அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம வெளியில் போகிறத தவிர்த்திருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருப்பதனால எலிகளினால் ஏற்படக்கூடிய ஹண்டர்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை நம்மள இடத்துல இருக்கிறதுனால, இந்த டைம் வந்து நம்மளுக்கு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதற்கு அரசாங்கமே ஒதுக்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக பயன்படுத்துங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது மாதிரியான வேலைகள் செய்கிறதற்கு போதுமான அளவு பலனும் திடனும் கொடுக்கறதற்கு கர்த்தரிடத்துல நான் பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த இடத்துல இந்த கொரோனா ஹண்டர்ஸ் கிருமிகளை நாங்கள் கடிஞ்சு ஜெபம் பண்ணி வேலைகளை ஆரம்பித்தோம். ஆனாலுமேவும் இன்னும் இந்த அடைசல்கள், இந்த பிசுபிசுப்பான விடாப்பிடி கறைகள் நிறைஞ்ச பாத்திரங்களை எங்களால் முழுமையாக முடிக்க முடியலை. காரணம் பாருங்கள், இவ்வளோ பாத்திரங்களையுமேவும் இன்றைக்கி காலையில் கரெக்டாக 10 இவ்வளோ நேரம் வரைக்கும் இப்படி பளிச்சிடும்படியாக விலக்கி கழுவி தொடச்சி எடுப்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். ஸோ எங்களுக்கு கிடைச்ச பலன் உங்களுக்கும் கிடைத்திட வாழ்த்துக்கள். இந்த கொரோனா ஹண்டர்ஸ் கிருமிகளின் அச்சுறுத்தலின் காரணமாக நாங்களும் நேற்றிலிருந்து தொடர்ந்து பார்ட் டைம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலுமேவும் இந்த மாதிரி கசடுகள் இன்னும் முழுமையாக சுத்தாகலை. இந்த விடாப்படி பிசுக்கு பாத்திரங்களெல்லாம் எங்களால் இன்னுமேவும் சரி பண்ண முடியலை. காரணம் இதெல்லாம் இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிற அழுக்கு பொருட்கள்.
அப்ப இதற்கு முன்னாடி நாங்க சுத்த செய்த பொருட்கள்லாம் என்ன மாதிரி இருக்குங்கறத பார்க்கலாம் வழக்கம் போல இதோ இந்த கொரோனா கிருமியின் அச்சுறுத்தலின் காரணமாக கவர்மெண்ட் விதிச்சிருக்கிற அந்த 144 அந்த காலங்கள்ல நாங்க பயனுள்ள வகையில பயன்படுத்துறதாக எங்க வீட்லயே சில ஆரோக்கியமான நடைமுறைகளை கடைபிடிச்சிட்டு இருக்கோம் சோ அதற்காக விளக்கி கழுவி சுத்த செய்யப்பட்ட பாத்திரங்களை என்னதான் ஃபேன்ல காய வச்சாலும் கூட இந்த சுட்டெரிக்கிற வெயில்ல அந்த பாத்திரங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து பாத்திரங்களையும் பாதுகாத்து அது நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துற வகையில அந்த பாத்திரங்கள் திருடு போயிராம பாதுகாக்கிறதுக்கு இதோ காவலாளியை நியமனம் பண்ணியாச்சு அவர் பக்கத்துல ஒரு கோலும் கையுமா அவளுடைய வேலையை அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு ஓகே நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் நவ் காலையில இருந்து அதாவது ஒரு 9:30 மணிக்கு மாடியில வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாத்திரங்கள் இவ்வளவு நேரமாகவும் நல்ல வெயில்ல காஞ்சிட்டது சோ இதற்கு மேல கிருமி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மீண்டுமாக ஜபரூம் எங்கள் வீட்டு பிரார்த்தனை அறை பாருங்க காவல்காரர் என்ன அழகா பாதுகாத்தார்னு உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளரையும் தூக்கி கொண்டு வந்து இறக்கி போட்டார் சோ இந்த பாத்திரங்களை இந்த பாத்திரங்களோட இப்ப செட் பண்ண போறோம் ஏன்னா இதற்குரிய கீழ்பாட்டெல்லாம் இதோ இதுல உண்டு இதற்குரிய மூடியெல்லாம் இதுல உண்டு சோ எல்லாவற்றையும் செட் பண்ண போறோம் இன்னுமுமே ஒழுங்கு பண்ணப்படாத பாத்திரங்கள்லாம் இங்கே உண்டு பாருங்க இதுல இருந்த ஒரு சில பாத்திரங்கள் அதன் இருப்பிடத்திற்கு போயிருக்குது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமென் இப்போ மீண்டுமாக ஜபரூம் ஜபரூமுடைய நிலையை பார்க்கலாம் பாருங்க இதுக்கு முன்னாடி விளக்கி கழுவி தொடச்சு சுத்த செய்யப்பட்ட பாத்திரங்கள்லாம் இதுல இருக்கிறது மேலும் இந்த பாத்திரங்கள் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற விஷயம் கர்த்தருக்கு மட்டுமே வெளிச்சம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் பாருங்க ஒரு வீட்லேயும் கிளீன் பண்றதற்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு தெருக்கள் உள்ள வீடுகள்லையும் எவ்வளோ கிளீன் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் நாடுகள்லையும் எவ்வளோ வேலைகள் இருக்கிறது அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இப்ப பாருங்க இதுல மேல உள்ள பாட்டுக்கெல்லாம் கீழே பாட்டு இல்ல கீழ் பாட்டுக்கெல்லாம் மூடி இல்லாம இருக்குது சோ இந்த பாத்திரங்களை பிரிச்சு வச்சிருக்கிறேன் இதெல்லாம் மூடி போடப்பட்ட பாத்திரங்கள் வெற்றிகரமா 3வது நாளும் இந்த விளக்குற பணி தொடர்ந்துட்டு தான் இருக்கிறது பட் இன்னுமே தீர்ந்த பாடல அவ்வளோ வேலைகள் இருந்துட்டே இருக்கிறது இது பாருங்க இதெல்லாம் பித்தளை பாத்திரங்கள் இது வந்து விலைக்கு வச்ச 3 மாசத்துல இந்த மாதிரி ஆயிடுறது ஸோ பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த காசு பானைய வெறுமானவே தூக்குறதுக்கு நம்ம பிள்ளைக்கு தெம்பு இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பெருமைக்கு கொடுக்குற இந்த பித்தளை குடம் அந்த பித்தளை பாத்திர விளக்குகள் மட்டும் பாருங்க எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் விளக்கங்களையும் எவ்வளோ கஷ்டம் பாருங்க ஆனாலும் இவ்வளோ அசுத்தமாக இருக்கிறதையும் நான் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக விளக்கி முடிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் இன்னைக்கு இந்த பாத்திரங்கள்லாம் இப்படி நிற்கிறதுக்கு காரணம் மற்ற வேலைகள் நிறைய செஞ்சிட்டோம் ஸோ அந்த ஒர்க்கை போய் ஒரட்டு பார்க்கலாம் பாருங்க அந்த மளிகை பொருட்கள் இருந்ததை அந்த பாத்திரங்கள்ல இருந்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளேட்ஸில் மாற்றி வச்சிருக்கிறேன் அதோட மட்டும் இல்லை பொதுவாகவே அரிசிக்குனாலேவும் எலி வரும் இதோ அதில் இது இந்த பாசுமதி ரைஸ்க்கெல்லாம் நல்ல டேஸ்டியானதுங்கிறதுனால எலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் வெயிலில் போட்டு காய வைக்க போகிறோம் ஸோ பிள்ளைங்களுக்கு அந்த வேலைகளை கொடுக்கலான்ட்டு நான் இருக்கிறேன் எல்லாமே இதில் கொட்டி வச்சுருக்கிறேன் மாடியில் மட்டும் வச்சு வெயிலில் வச்சுட்டு நிழலில் வேடிக்கை பாருங்கடா அப்படின்னு சொல்ல போகிறேங்க மூடி போடப்பட்ட பாத்திரங்களை பிரித்து வைக்கிறதுக்காக இந்த இடங்களை செலக்ட் பண்ணி இங்கே வச்சிருக்கிறேன் ஒழிய மற்றபடி இன்னும் அதெல்லாம் செட் பண்ணலை ஏதோ ஒரு தற்காலிகமாக அந்த இடங்களில் இருக்கிறது இதோ இது எல்லாமே மூடி போடப்பட்ட பாத்திரங்கள் வேலையெல்லாம் முழுமையாக முடிஞ்ச பாத்திரங்களை கொஞ்சம் ஒதுக்கி பிரித்து வச்சிருக்கிறோம் ஸோ இன்னும் அந்த பாத்திரங்கள்லாம் விலைக்கு கழுவினால்தான் வேலை முழுமையாக முடியும் அதோட மட்டும் இல்லைங்க இன்னுமே கூட இதோ இந்த அப்பளம்லாம் கலந்து கலந்து இருக்கிறது ஸோ இதை தனித்தனியாக பிரித்து ஒரு பிளேட்டில் நான் தனியாக போடுறப்ப என் பிள்ளைங்க அம்மா கொண்டாங்கம்மா நாங்கள் பார்க்குறோம் அந்த வேலையன்னு விருப்பமாகவே பண்ணுவாங்க ஸோ குழந்தைங்களை வந்து இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யின்னு சொன்னால் கண்டிப்பாக அது எந்த குழந்தைங்களும் செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க நம்ம தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கையில் கண்டிப்பாக அம்மாவாக வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க ஸோ பிள்ளைங்களையும் அப்படி பழக்குங்க நீங்களும் இந்த விடுமுறை நாட்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க
பாருங்க இப்போ ஜீனி எல்லாம் அப்பப்ப வாங்கி அதோட பைகள்ல இருந்தது இப்போ எல்லாத்தையுமே ஒரே இதுல கொட்டியாச்சு அது போல தான் இந்த ஒவ்வொரு பாத்திரங்களையும் ஒவ்வொரு பொருட்களை அடைச்சாச்சு நல்ல வேளை இந்த மாதிரி வீட்டடைப்பு வரப்போறதுனால என்னவோ தேன் பாட்டில் எல்லாம் நாங்க மொத்தமாவே ஸ்டாக் வாங்கியாச்சு பிள்ளைங்களுக்கு தேவையான பால் பவுடர் எல்லாமே வாங்கியாச்சு அப்புறம் அந்த அஞ்சலப்பட்டியில இருந்த அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பிளேட்ஸ்ல கொட்டி வச்சிருக்கிறேன் அப்போ அதெல்லாம் விளக்கினால் தானே சேர்க்க முடியும் இது ஃபுல்லா பச்சரிசி இது குருணை பொன்னியரிசி குருணை கஞ்சி இதுக போடுறதுக்காக வாங்கி வச்சது அதே போல இது வந்து கொல்லிமலையில என் பையனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வாங்கினது மிளகு இது வெல்லம் அப்புறம் இது கசகசா இது எள்ளு வெள்ளை எள்ளு இது ஆமணக்கு முத்து மாவாட்டுறதுக்காக உளுந்து மெதுவாக இருக்கிறதுக்காக வாங்கினது இது பாசுமதி ரைஸு இது வந்து இந்த மோர் மிளகாய் தயிர் மிளகாய் போடுவோம் இல்லையா அது மாதிரி புளி மிளகாய் இது வந்து குட்டி குட்டி உளுந்தம்பருப்பு அப்புறம் இது வந்து காணப்பயிறு ஸோ இவ்வளோ பொருட்களையுமேவும் அடிக்கிற நல்ல இந்த வெயிலில் இப்படி கூட நாங்கள் காய வச்சு சுத்தப்படுத்துகிறதற்கு உதவிகள் செய்த கவர்மெண்ட்டுக்கும் மற்றும் எல்லாவற்றையும் நடத்துகிற கர்த்தருக்கும் கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் இதுவும் சமையலுக்கு தேவையான இந்த புளியும் பழமுமே குறைச்ச விலைக்கு கிடைச்சதான் ஸோ பேரன்களுக்கு அவங்க அம்மாச்சி வேலை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ஹோம்ஒர்க் அவங்களுக்கு இது இந்த லீவ் டேஸில் ஸோ இந்த பொருட்களோட அதுவும் காஞ்சிட்ருக்கிறது இது வாட்டர் டேங்க் மூடியும் மூடியோடைய வாசரும் அதனுடைய நட்டு பகுதிகளும் எல்லாவற்றையுமே நாங்கள் வெயிலில் காய வச்சுருக்குறோம் பாருங்கள் இந்த டேங்க்லேயுமேவும் எவ்வளோ தூரம் ஒரு மாதிரி செம்மண் படைஞ்சு அசிங்கமாக இருக்குது ஸோ இதையும் கழுவி க்ளீன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இது எங்களுடைய டேங்க்கு இது நாங்கள் குடி வச்சுருக்கிற ரெண்டு வீட்டுக்காரங்களுடைய டேங்க்கு ப்ரைஸில் இது வந்து எங்கள் வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு தகர ஷெட் ரூமு இந்த ரூமுக்குள்ளே கட்டிடப்பணியின் மிச்சம் மிஞ்சின மணல் சில தேவையற்ற தேவையான பொருட்கள்லாம் இதில் இருக்கிறது ஸோ இதை கடந்து தான் நாங்கள் ரூமுக்குள்ளே இறங்கி வரணும் எங்களோட மாடிப்படியெல்லாம் இதனால் அசுத்தமாகவும் இருக்கிறது ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு ரொம்ப மனமகிழ்ச்சியாக என் பசங்க டேங்க்கு க்ளீன் பண்ணுற வேலையை செஞ்சிட்ருக்குறானுங்க ஐயோவா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது இருக்கேன்ல அங்கே ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இன்னொருத்தன் சரியான விளையாட்டுத்தனம் டேய் ஆபத்தான விளையாட்டு கூடாது ஆட்டாடா பிச்சுப்படாடா இவனால் எங்களுக்கு தண்ட செலவுகள் தான் அதிகம் ஆ ஸோ இவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் வரணும் ஜபம் ப்ளீஸ் ஜீவித் என்ன முக்கியமான வேலை தம்பி எங்க பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஆ வாங்கி வாங்கி அப்படி ஊத்துற வேலை ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாகவும் குஷியாகவும் கொண்டாட்டமாகவும் பிள்ளைங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இவ்வளவா ஆசிர்வதித்த கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் தேங்க்யூ ஜீசஸ் ஆ உனக்கா சொன்னேன் ஏய் கூப்பிட்றான்டா என்னன்னு போய் பாரு ஆ விளையாடு நல்லா விளையாடு ஆ இன்னுமே பாத்திரங்கள்லாம் இருக்கிறது பாருங்க விளக்கி கழுவி அந்த கைகளே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டது அப்புறமும் இதோ இன்னும் பாத்திரங்கள்லாம் இருக்கிறது அப்பப்போ இந்த வெயிலில் வேற வச்சு எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த ஜன்னல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே வசதியாக போயிட்டது நல்லாவே வெப்பம் வெயில் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வர்றது இன்றைக்கும் இவ்வளவாய் வேலை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்தார் ஸோ கோடா கோடி நன்றிகள் இந்த மேலே ரெண்டு கேட்டு இதுகள்லாம் வச்சுருக்குறோம் அதை தொடர்ந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ நூலாம்படிகள் இதெல்லாம் ஒற்றை குச்சி எடுத்துகிட்டு வந்து தான் ஒற்றை அடிக்கணும் இதற்கடையில் இதோ செப்பல்ஸு இதோ இந்த கிளீனிங் ஒர்க்கில் இன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடும் ஸோ லீவ் நாளை குறித்து நாங்கள் ஷோ தேவையில்லாமல் இருக்குதே போர் அடிக்குதேன்னு கவலைப்பட தேவையில்லை நீட் அண்ட் க்ளீனாக டேங்கை க்ளீன் பண்ண கிளாத் இது ஸோ நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு இதோ தண்ணீரும் நிரப்பிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இவ்வளவு பரிசுத்தமாக சுத்திகரித்த கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் எங்களுக்கு பலனும் திடனும் கொடுத்து தம்பி
இதுபோன்ற உதவும் கரங்களையும் பிள்ளைங்களாக கொடுத்த கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஓடி ஒளிகிறானுங்க. என்ன ஒரு அழகாக பளிச்சிடும் மென்மையாக இருக்கிறது. இது மறுபடியும் க்ளீன் பண்ணுறக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்ருக்குறோம். வெள்ளை அடித்து நல்லா டைல்ஸ் எல்லாம் ஒட்டி புதுப்பிச்ச கட்டிடம்தான் என்றாலும் கூட எவ்வளோ நூலாம்படைகள், ஏன்னா எங்கள் வீடு ரோட்டு மேலே இருக்கிறதுனால. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஸ்லாஃபில் உள்ள இத்தனையும் இனி க்ளீன் பண்ணி நல்லா கிருமி நாசினிகள்லாம் போட்டு சுத்தப்படுத்தி இதெல்லாம் நல்லா லைசாலாம் வாங்கி வச்சுருக்குறோம். அலசி கழுவுறதற்கான வேலைகள் உண்டு. ஸோ ஜபம் ப்ளீஸ். ஏதோ ஒற்றைக்குச்சி வந்துட்டது. என்னையா போ மேலே மீன் போடாமல் இருக்கேன். என்ன பனியன் போடலனா என்ன? ஓகே, இதில் ஷூஸ் வேறு. நீங்கள் இது எங்கே பார்த்தாலும் தேவையானது தேவையற்றது. இதோ இது போன்ற மணல் மேடு மேலே ஏறி கண்டிப்பாக அதற்கு மேலே உள்ள அந்த அடைசல்லருக்கு மேலே அந்த கட்டில் மேலே ஏறி என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதற்காக என் பிள்ளைங்களே அந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கம்பியை நீட்டிக்கோ, கொஞ்சம் நீட்டிக்கோடா. ஆ சரி, அந்த கம்பியை விரிச்சுக்கோ. வீடியோ எங்கே எடுக்கிறேன், சும்மா வச்சுருக்கிறேன். ஆ ஸோ இவ்வளவாய் உதவும் கரங்களை கொடுத்த கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். பிரைஸ்லாங்க. இந்த இடம்லாம் ஒரே அடசல் மண் குவியல் பூரா சரிஞ்சு நடைபாதைக்கே வசதி இல்லாமல் இருந்தது. ஸோ இது எல்லாவற்றையுமே இவ்வளவாய் க்ளீன் பண்ணி நல்லா அழகாக ஒற்றையடிச்சு இதை ஃபுல்லாகவே அலசி கழுவி இந்த மாதிரி அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். மேலும் பார்க்கலாங்க. பாருங்கள் என்ன ஒரு நேர்த்தியும் கீர்த்தியுமா க்ளீன் பண்ணுறதுக்கு தேவன் துணை செஞ்சுருக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, இதோ இந்த அஞ்சரைப்பட்டி ஜாமான்களெல்லாம் நல்ல விளக்கி கழுவி சுத்தம் செய்யப்பட்டு வெயிலில் காஞ்சி எடுத்து அதாவது இருப்பிடத்திற்கு வந்துட்டது. மேலும் இந்த ரேக்கெல்லாம் என்ன ஒரு அழகாக அடுக்கிறதற்கு கர்த்தர் துணை செஞ்சுருக்கிறாரு. இவ்வளவாய் ஆசிர்வதிச்சிருக்கிறாரு. எல்லாமே புதுசு கிடையாதுங்க, விளக்கி கழுவி பழையவைகளை புதுப்பித்து வச்சிருக்கிறது. இதோடு மட்டும் இல்லை, பாருங்கள் இந்த செல்ஃபெல்லாம் ரொம்பவே அசுத்தமாக இருந்தது. நின்றுட்டே அரைக்கிறதற்கு அம்மி, அதே போல் நின்றுட்டே ஆட்டுறதற்கு ஆட்டுறல், மேலும் குடிக்கிறதுக்கும் தண்ணி வந்துட்டது. இதோ தண்ணீர் குழாய், அப்புறம் வாட்டர் டேங்க் குழாய். இவ்வளவாய் இந்த பாத்திரத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு விளக்கி இதில் நிரம்பி வழியும்படியாக தண்ணீர் பிடிக்கிறதற்கும் கர்த்தர் திறன் கொடுத்தார். இந்த கொரோனா கிருமியின் அச்சுறுத்தலின் காரணமாக எங்கள் வீட்டில் தொடர்ந்து 3 நாட்களாக பாத்திரம் பண்ணுற எல்லாம் மேலே கீழே ஸ்லாப்பில் செல்ஃபில் லாஃப்டில் எங்கெங்கே இருந்ததோ எல்லா பாத்திரங்களையும் விரக்கி போட்டு சுத்தம் பண்ணக்கூடிய பணியில் ஈடுபட்டோம். அதில் பேலன்ஸாக இடைநிற்றல் பணியில் இருக்கக்கூடியது இந்த பாத்திரங்கள் மட்டும்தான். கண்டிப்பாக இதை வந்து தொடர்ந்து என்னால் செய்ய முடியல. பாருங்கள், குளத்தெல்லாம் விளக்கிக்கிட்டுக்கலே வச்சுட்டேன், என்னால் செய்ய முடியலை. காரணம் இந்த கைகளில் ஏற்பட்டிருக்கிற ஒரு கொடூரமான வேதனை தான். பாருங்கள், விரல்கள் எல்லாமே நல்லா அப்படியே முழு முழு மெழுகு மாதிரி ஆயிட்டது. அப்படியே புண்ணாக செவந்திரி வெந்துருச்சு, தோல் எல்லாமும் வெந்துருச்சு. மேலும் அந்த காலில் பித்த வெடிப்புகள் ஏற்படும் பார்த்தீங்களா, அது மாதிரி உள்ளங்கை முழுவதுமே வந்து அப்படியே அந்த மெட்டல் வலை இதெல்லாம் சேராமல் ஸ்க்ராட்ச் ஆகி ஃபுல்லாகவே ஒரே எரிச்சலாக இருக்கிறது. அப்புறம் இந்த இடத்துலலாம் தோல் கிழிஞ்சு இந்த ரேகையோடு சேர்ந்து தோல் கிழிஞ்சு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிட்டது. ஸோ ரத்தம் கொட்ட கொட்ட வந்து என்னால் வந்து மேலும் இந்த பாத்திரங்கள்லாம் விளக்க முடியலை. ஸோ இந்த புண்ணெல்லாம் சரியாகிறது வரைக்கும் இன்னும் ஒரு 1 வீக் ஆனால் கூட அதற்கு பின்ன தான் வேலை செய்ய போகிறோம். இந்த வேலையெல்லாம் தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறோம். இப்படியாப்பட்ட கஷ்டமான நேரத்துலையும் கர்த்தர் செய்திருக்கிற நன்மையான காரியங்களை போய் பார்க்கலாம்.
எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்த மேன்மையான காரியம் நன்மையான காரியம்னா இந்த பித்தளை பாத்திரங்கள் தான். எவ்வளோ கருப்படிச்சிருந்த இந்த பாத்திரங்களை இவ்வளவாய் பழிச்சிடும்படியாக கூட விளக்கி கழுவி சுத்தம் செய்கிறதற்கு பலன் கொடுத்த கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். எவ்வளோ வேலைகள் நாங்கள் செஞ்சாலும் கூட எங்களால் வந்து பலகீனப்பட்டு கொஞ்சம் ரெஸ்ட் போட வேண்டியதாக ஆயிடுறது. ஸோ அந்த பலகீனத்தின் ஆவி எங்களை விட்டு முழுமையாக வெளியேறணும். எங்களுக்கு தேவனுடைய பலத்தினால, என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்கிற வேத வசனத்தின்படி பிலிப்பையரின் வசனத்தில் கொடுத்துருக்கிறது போல் எங்களுக்கு தேவனுடைய பலன் கிடைக்கணும். எல்லா வேலைகளையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக முடித்து இந்த வீடு வந்து ஃபுல்லாக எங்களுக்கு சுத்தம் செய்யப்பட்ட வீடு ஆகணும். ஜெபம் ப்ளீஸ்.